நானும் எங்கெங்கயோ அலைஞ்சு பார்த்துட்டேன் சார். அந்த மாதிரியான ஷூ எங்கயுமே கிடைக்கல. அது மட்டும் கடச்சிட்டா போதும். நம்ம எக்ஸ் டிஜிபிய கொலை பண்ண முயற்சி பண்ணனா ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். சார் உங்களுக்கு ஒரு லெட்டரும் பார்சலும் வந்துது சார். எங்க இருந்து வந்தது? பிரம்மதேசம் இல்ல சார். சரி புரியுங்க. நர்க்க வணக்கம். நீங்க சீரியஸா தேடிட்டு இருக்கறதுல நான் தான். நான் மிஸ் பண்ண ஒரு ஷூவ வச்சிட்டு உங்க டிபார்ட்மென்ட்டும் நீங்களும் கடக்கடையா விசாரிக்கறத பார்த்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு ஷூவ வச்சிருந்தா எனக்கு உதவாதே? அதான் உங்களுக்கு உதவியா இருக்கட்டுமே அனுப்பி வச்சேன். என்னவோ இந்த ஷூவும் கிடைச்சிட்டா என்ன கண்டுபிடிச்சிருவேன்னு சவால் விட்டீங்களாமே. அதான் கிடைச்சிருச்சுல. முடிஞ்சா என்ன பிடிங்க பார்ப்போம். இப்படிக்கு உங்களை அலைய விட்டு ரசிக்கும் எதிரி. டேமிட், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சவால் விட்டுருக்கான் அவன். அவன் எங்க இருந்தாலும் நான் விட போறதில்ல. அவனை பிடிக்காம நான் தூங்க போறது இல்ல. தூங்க போறது என்னையா என்னையா வேடிக்கை பாக்குற? சும்மா சொல்றேன் நினைச்சுக்கிட்டு இருக்க? சீரியஸா சொல்றேன். அவனை விட போறது இல்ல. அவனை நான் விட போறது இல்ல. அந்த சமயத்துல நீங்க மட்டும் காப்பாத்தாம இருந்திருந்தா மலர்கொடியோட நிலைமை என்ன இருக்கும்? ரொம்ப நன்றி ஆஷா. அதெல்லாம் பரவாயில்ல மேடம், இவங்க இங்கதான் ஒர்க் பண்றேன்னு சொன்னாங்க. சரி, நானே கொண்டு வந்து விட்டுறலாமேன்னு வந்தேன். எங்கம்மா வேலை பாக்குறேன்? ஆனந்த் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட். ஆனந்தகீதனோட ஆபீஸா? ஆமா. அவர் எங்க ஆசிரமத்துக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. அப்படியா? சரிம்மா, நான் வரேன். வரேன்ப்பா. சரிக்கா. காஃபி மேடம். வாசுகி, அவங்கள உனக்கு முன்னாடியே தெரியுமா? அவங்க இல்ல மேடம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதான். சரி சரி வாசுகி, மலர் கொடிய உள்ள கூட்டிட்டு போமா. வா. ஹலோ அக்கா. ஆ, many many happy returns of the day. Thank you ரூபா. இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு உனக்கு. என்னக்கா? இன்னைக்கு தான் பூஜா ட்ரெய்னிங் முடிச்சிட்டு ஹைதராபாத்ல இருந்து வரா. அப்படியா? ஆமா, அவளை ரிசீவ் பண்றதுக்காக தான் வித்யா ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். ஈவினிங் நீங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் ஒண்ணா இருந்து செலிப்ரேட் பண்ணலாம். சரிக்கா. நீங்க எங்களை புரிஞ்சு ஏத்துக்கிட்ட மாதிரி பூஜாவும் புரிஞ்சுப்பாளா? ஏன்பா இவ்வளவு லேட்டு? ட்ரெயின் லேட்மா. பூஜா எங்க? இதோ வந்துட்டே இருக்கா. அம்மா, என்ன வந்தது வராதும எது கழுதிட்டு இருக்க? அண்ணன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாருமா?
என்னோட வரட்ட பிடிவாதத்தால அம்மா அப்பாவை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அப்பாடா, ஒரு பெரிய கவலை தீந்தது. இதை எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு நானும் ரூபாவும் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தோம். நல்ல வேளை நீயே புரிஞ்சுக்கிட்ட. அம்மா அப்பாவை நீங்களே புரிஞ்சு ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கலாம். நான் படிச்ச படிப்புக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமா? நான் உடனே பார்த்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? நான் போயிட்டு வந்துட்டா? நீ எங்கேயும் போக வேண்டாம். அவங்களே இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்க. என்னமா சொல்றீங்க? அப்பா அம்மா இங்க வராங்களா? எதுக்குமா? உங்க அப்பாவுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி இன்னையோட 30 வருஷம் ஆக போகுது. அதை செலிப்ரேட் பண்ண தான் வரப்போறாங்க. வாவ், இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் டேவா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமி. தேங்க் யூ. சரி, நீ ட்ரெயின்ல வந்த டயர்ட்ல இருப்ப, போய் முதல்ல குளிச்சிட்டு வா. போ. அம்மா, அதுக்கு முன்னாடி அப்பாக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டுமா? பண்ணிக்கோ. ஹலோ ஹலோ அப்பா. பூஜா, ஹைதராபாத்ல இருந்து எப்பமா வந்த? இப்பதான்ப்பா. நல்லா இருக்கேம்மா? இருக்கேன்ப்பா. ஐ சீ. ஹைதராபாத்ல உன் கோர்ஸ் எல்லாம் நல்லா முடிஞ்சதா? ஃபியூச்சர்ல அது உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல? என்ன பத்தி இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்க? நான் உங்களை எப்படி எல்லாம் திட்டினேன்? என் மேல உங்களுக்கு கோபமே வரலையாப்பா? அப்பா, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா? என்ன பூஜா, என்னடா அது? உன் பேர்ல எனக்கு எப்படி கோபம் வரும்? நீ யாரு? என் குழந்தை இல்லையா? அப்பா, இப்படிப்பட்ட அப்பா மனசுதான் நான் நோகடிச்சிருக்க. இது நினைக்கிறப்போ என் மனசாட்சியே என்ன கொல்லுதுப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நோ நோ நோ, அந்த மாதிரிலாம் சொல்லாத. எதிரியா இருந்தாதான்மா மன்னிக்க முடியும். நீ என் குழந்தை. ப்ளீஸ் டோன்ட் டாக் லைக் தட். ஓகே? தேங்க்ஸ் பா. அப்பா வந்து என்னம்மா? அது நான் அம்மாட்ட பேசணும்ப்பா. 1 மினிட் பூஜா. ரூபா, பூஜா போன்ல இருக்கா, அவங்ககிட்ட பேசணுமா? பூஜா எப்படிடா இருக்க? அம்மா என்ன மன்னிச்சிருமா? சீச்சி, என்னடா அது சின்ன குழந்தையாட்டம். இப்ப மன்னிப்பு கேக்குற மாதிரி என்ன நடந்து போச்சு? என்னம்மா நடக்கல? உன்னை என்னெல்லாம் பேசிருக்க, எப்படி எல்லாம் அவமானப்படுத்திருக்க? சச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. இங்க பாரு, நீ முதல்ல அழுகி நிறுத்து. நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சாயங்காலம் அங்க வரோம், சரியா? உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். சரி கண்ணா. ஏமாத்த கூடாது. கண்டிப்பா வரேன், சாயங்காலம் பேசிக்கலாம். அம்மா கண்டிப்பா வாங்கம்மா. என்னங்க பூஜா, நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அம்மான்னு சொல்ல மாட்டேன் பூஜா. இப்போ அம்மா அம்மான்னு அழுறாங்க. இத கேக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷம். நினைக்கிறேன். அவ டாக்டர் கிட்ட இருந்து திடீர்னு ஃபோன் வந்தது. ரொம்ப நாள் கழிச்சு பேசினா, அதனால கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டா. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், 1 hour ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். டாக்டர், நானும் ரூபாவும் வெளில போறதா இருந்தது, அதுக்குள்ள அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த நிலைமையில அவளை நான் வெளில அழைச்சிட்டு போலாமா? தாராளமா கூட்டு போலாம், நோ ப்ராப்ளம். நான் வரேன் சார். தேங்க்யூ. என்னங்க? என்ன? டாக்டர் தான் எனக்கு ஒண்ணு இல்லைன்னுட்டாரே, நாம பூஜாவை பார்க்க கிளம்பலாமா? இது வேற, டாக்டர் 1 hour உன்ன ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லி இருக்காரு. இல்லங்க, எனக்கு இப்பவே பூஜாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. ப்ளீஸ்ங்க, போய் ரெடி ஆகு. சார்,
என் வைஃப் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம். ஒரு ஹாஃப் டே லீவ் கட்டிருந்தனே. ஓ மறந்துட்டேன். சரி போயிட்டு வாப்போ. தேங்க் யூ சார். என்னங்க இவர் தான் நம்ம வீட்டுக்கு செக்யூரிட்டியும் டிரைவரும். இவர் அனுப்பிட்டீங்கன்னா நாம எப்படிங்க பூஜாவை பார்க்க போறது? ஏன் நான் கார் டிரைவ் பண்ண மாட்டேனா? சரிங்க நான் போய் ரெடி ஆகுறேன். சார் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஆ பண்ணிக்கோங்க. ஹலோ ஆண்டவனே, நான் கான்ஸ்டபிள் சாமுவேல் பேசுறேன். சொல்லு சாமுவேல். நீங்க சொன்ன மாதிரி நான் வேலையை முடிச்சிட்டேன். கடமைய கரெக்டா செஞ்சுட்டா பலன் தானா வந்து சேரும். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவனே. டிஜிபி ராம்கோபால், இன்னையோட உன்னோட எபிசோட் க்ளோஸ். காஃபி எடுத்துக்கோ. அம்மா எனக்கு வேண்டாமா? என்னம்மா அது? வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடல, வாசலே பாத்துட்டு இருக்க, காஃபியாவது குடி. அம்மா எனக்கு அப்பா அம்மாவை பார்க்காம எதுவுமே சாப்பிட பிடிக்கல. அவங்க தான் வர்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல, கண்டிப்பா வந்துருவாங்க. முதல்ல இந்த காஃபியை குடி. சரிம்மா அங்க வச்சுட்டு போங்க. சீக்கிரம் போங்களே. என்ன அவசரம்? இல்லங்க இப்பவே என் பொண்ண பாக்கணும் போல ஆசையா இருக்கு. எப்ப பாரு உனக்கு அவசரம் தான். இன்னும் ஃபாஸ்டா போங்க. என்னங்க பிடிக்கல? அம்மா என்னமா இன்னும் அப்பாவை காணும்? தெரியலமா, அதான் நானும் பாத்துட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு புரியல. வித்யா வரமா? என்னமா? அப்பாக்கு ஃபோன் பண்ணி பாத்தியாப்பா? பண்ணமா. ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறதா ரெக்கார்டட் மெசேஜ் வந்திருக்கு. ப்ராப்ளி இங்கே தான் கிளம்பி வந்திருப்பாரு. வர வழியில் ஆசையாக உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்க போயிருப்பார். அதுதான் லேட்டு. வந்துடுவார், டென்ஷன் ஆகாத. இன்னைக்கு ஏமா இங்கே குங்குமம் வைக்கல? உங்க அப்பா கையால வச்சு விடணும் தான். இன்னைக்கு நான் குங்குமம் வச்சுக்கல. விஜய் கொஞ்சம் நில்லு. எதுக்காக வழி மறைக்கிறீங்க? உன் கூட நான் கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல. விஜி நான் சொல்றத கொஞ்சம் கேளு. விஜி நீ இல்லாம அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு விஜி, ப்ளீஸ். நான் சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம் விஜி? கைய விடுங்க. ப்ளீஸ் உங்க வீட்டு நம்ம தயாரா, நாம பேசி தீத்துக்கலாம். விஜி நான் சொல்றத கேளு, என்னோட வீட்டுக்கு வந்துரு. கைய விடுங்க, சொல்றேன். இல்ல சொல்றேன். இல்ல பெஸ்டா, ரோட்ல எப்படியா பிஹேவ் பண்றது? உங்களுக்கு கொஞ்சமா மேனேஜ் இருக்கா? இத பாருங்க, எங்களுக்குள்ள 1008 விஷயம் இருக்கு. நீங்க ஒரு பொண்ணுன்னு பாக்குற, இல்லனா நடக்கறதே வேற. கே விஜி ரோட்ல ஒருத்த மிஸ்பிஹேவ் பண்றா, நீ பாத்து சும்மா இருக்க? கால்ல கடக்கற செருப்பை கட்டி நான் சாத் சாத்த வேண்டியதானே? கைய பிடிச்சவன் கண்டவனா இருந்தா அததான் செஞ்சிருப்பேன். கட்டின புருஷன் ஆச்சே.
I'm so sorry sir. I'm really sorry. எனக்கு தெரியாது. விஜி, நீயா சொல்ல வேண்டியதுதானே? சார், I'm really sorry sir. சார் sorry. Sorry. நீயா சொல்ல கூடாதயா? ஓய். சாரியா. ஆட்டோ போல. அம்மா நைனா பையா வந்துட்டாங்க நைனா பையா அம்மா வருவாங்க அம்மா கழுத்தை பாருங்க போட்டண்ணா வாங்க என்னது நான் இது நல்லா இருக்கங்க என்னது இது இது கூட தெரியலையா இதுக்கு பேர் தான் நெக்லஸ் எப்படி இருக்குங்க என்னது நான் இப்படி கேட்டுட்டேன் இந்த நெக்லஸ் கழகே உன் நெக் தானே மூக்குத்தி கழகு பூ மூக்குதானு எப்ப சொல்ல போறீங்க அதுக்கு நான் சொல்லிட்டா போச்சே என்னதனோ எனக்கு மட்டும் ஆசை இல்லையா இதெல்லாம் வாங்கி போண்ணுன்னு அது எதுக்குன்னு ஒரு நேரங்கால வரவேணமா ஆனா கெட்டிக்காரி நான் செலவு குடுக்குற பைசா மிச்சம் பிடிச்சி அழகா வாங்கி போட்டுக்கிட்டேன் என்னது இது நீங்க செலவு குடுக்குற காசுல ஒரு குண்டூசி கூட வாங்க முடியாது நான் நெக்லஸ் எங்க போவேன் இத நக கடக்காரங்க கிட்ட கடனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் காசு நீங்க தான் கொடுக்கணும் இதுக்கு நான் கொடுக்கணுமா ஆமா எவ்வளவு வெறும் 35000 தாங்க 35000 மா என்னங்க வாய பொளந்துட்டீங்க எனக்காக 35000 கூட செலவு பண்ண மாட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல உனக்காக நான் தாஜ்மஹாலே கட்டுவேன் ஆனா வசதி இல்லையே தரோ அப்போ என்கிட்ட மூணு வீட்டுக்கு சொந்தக்கார அப்படி இப்படின்னு பெருசா பேத்திக்கிட்டீங்க அதெல்லாம் பொய்யா அதெல்லாம் பொய்யெல்லாம் ஒண்ணு இல்ல உண்மைதான் நான் மூணு வீட்டு சொந்தக்காரன் தான் அப்புறம் என்ன வெறும் 35000 பிசாத்து காசு தூக்கி ஏறிங்க ஏறிஞ்சிரலாம் என்ன ஒரு ஒரு வாரம் டைம் கொடுப்பாங்களா ஒரு வாரமா இல்ல இல்ல மூணு நாள் தான் டைம் கொடுத்திருக்காங்க என்ன பையா இப்படி பண்ற உன்னை ஸ்கூல்ல எல்லாரிட்ட பணக்காரன் சொல்லி வச்சிருக்கேன் நீ இப்படி ஜெகா வாங்குறத பார்த்தா என் மானம் மரியாதையெல்லாம் போய்டும் நினைக்கிறேன் கொடுத்துறேன்னு சொல்லு சரி கொடுத்துறேன் ஏ ராசா வாங்க உங்களுக்காக கோழி அடிச்சி குருமா வச்சி செட்டிநாடு அப்ப சுட்டு வச்சிருக்கேன் சாப்பிடலாம் தங்கராசு என் செல்லம் சாப்பிட்டியாடா என்ன இப்ப நான் கடைக்கு போறேன் அதானே சாப்பிட்டேன்னு கேக்குற காஸ் குடு எவ்ளோ 35 35 ஆமா அம்மாக்கு 35000 னா எனக்கு வேற 35 சீக்கிரடுங்க ஜாக்கி ஜான் படம் பார்க்கணும் थैंक यू நைனா பையா டேய் அது 40 ரூபா இருக்கு தங்கராஸ் நல்ல ஸ்டைல் இல்ல ஏ நீங்களும் தான் ஸ்டைல் முடி நரச்சா கூட